நவயுக ரத்தக்கணி 2020 ஆண்டின் முதல் மேடை நாடகம். 21 ஹவுஸ்ஃபுல் ஸ்டோர்ஸ் தாண்டி இப்போ மூணாவது முறையா கோயம்புத்தூர்லயும் முதல் முறையா திருப்பூர்லயும் நடக்க போகுது. இந்த நவயுக ரத்தக்கணி வர ஜனவரி 25 கோயம்புத்தூர்ல இருக்க கார்பரேஷன் கலையரங்கம்ல 4:30 ஒரு ஷோவும் 6:30 ஒரு ஷோவும், திருப்பூர்ல ஜனவரி 26 கேஎன்பி காலையில இருக்க வித்யா கார்த்திக் கல்யாண மண்டபத்துல 4:30 ஷோ 6:30 ஷோ இருக்கு. சோ இந்த ஷோஸ்க்கான டிக்கெட் டிக்கெட் நியூ ஆப் அண்ட் புக் மை ஷோ ஆப்ல இருக்கு, மறக்காம புக் பண்ணிருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ரேஸ் இன்ஸ்டியூட் டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நல்ல பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் கனவு நினைவாகணுமா, உடனே ஜாயின் பண்ணுங்கள் ரேஸ் இன்ஸ்டியூட். ரேஸ் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட் லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அசோசியேட் ஸ்பான்சர் ரேஸ் இன்ஸ்டியூட். இதுவரைக்கும் உள்ளூர் கான்செப்ட் திருடி ஊர் ஊரா அடி வாங்கின நம்ம சித்து இனிமேல் உலக லெவல் கான்செப்டுகள் எல்லாம் திருடி 5 கேமரா செட் பண்ணி அடி வாங்க வைக்க வராரு. நம்ம ஃபன் பண்றோமோட அடுத்த வெர்ஷனான ஃபன் பண்றோம் ரிங் மாஸ்டர்ல அவர் சொல்றதை கேட்டு அடி வாங்க போற அந்த மூணு பேர், பெயர் சூர்யா, வயது 24, பாசிட்டிவ் வெகுளி, நெகட்டிவ் பயந்த சுபாவம். பெயர் சத்யா, வயது 22, பாசிட்டிவ் துணிச்சல், நெகட்டிவ் ஓட்டவாய். பெயர் ஹர்ஷத், வயது 21, பாசிட்டிவ் தைரியசாலி, நெகட்டிவ் ஆர்வ கோளாறு. போட்டியாளர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட புகைப்படத்தை காட்டி தன்னுடைய சகோதரியோ சகோதரனோ காணவில்லை என்று குறிப்பிட வேண்டும். முக்கிய குறிப்பாக அந்த புகைப்படத்தை போட்டியாளர் பார்க்க கூடாது. சரியாக சமாளிப்பவரே வெற்றியாளர் ஆவார். பாருங்கம்மா ஒரே நிமிஷம் பாருங்கம்மா. சரி வந்துரு வந்துரு. ஆஃபர் போட்டோம்மா, ஆஃபர் போட்டோ என்னெல்லாம் இருக்குன்ட்டு ஆஃபர். அதுதான் சேட்டன். ஆஃபர் வேணாமா கேளு. ஆஃபர் வேணாமா? 50% ஓகே. ஐ நோ மணி கேன் டேப் டே. இந்த ஒரு ஒயிட் கலர் சுடிதார் போட்டு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க கூட பக்கத்துல பையனும் இருக்கும். நேரா போ, பரவாயில்ல நேரா போ. அந்த அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரிம்மா என் தங்கச்சியை ஒரு வாரமா காணும்மா, நீ போட்டோ பார்க்காத அவங்கள்ட்ட கொடுத்து எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்கம்மா அப்படின்னு மட்டும் அந்த அம்மாட்ட. சாப்பிட்டு மேடம், இந்த ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன், வெளியூர்லேருந்து வரேன். இந்த ஃபோட்டோவில் என் தங்கச்சி இருக்கா, மிஸ் ஆகி 4 ஆச்சு மேடம். பார்த்தீங்கன்னா ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இந்த ஆஃபீஸில் மேடம் வேலை செய்ய யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்ன. என் தங்கச்சி மிஸ் ஆகிட்டா மேடம். வேறு ஃபோட்டோ கொடு, ஃபோட்டோ கொடுங்க மேடம். ஃபோட்டோ பார்த்து ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பிரித்து பிரித்து கூட காட்டி பார்க்கறதுக்கு இப்படி தான் இருப்பா, நீ பார்க்காத அவங்கள்ட்ட மட்டும். நான் இங்கே தான் மேடம் இருக்கேன், யாருமே எதுவும் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம். ஒரே போட்டோ மட்டும் பாருங்க மேடம் மேடம். இதான் மேடம் என் தங்கச்சி, அழகாக இருக்கா மேடம், ப்ளீஸ் மேடம் பார்த்தா சொல்லுங்கள் மேடம். இருங்க சார், அவசரமாக தொடங்க. அதான் அவர்கிட்ட கேளுங்க சார், சும்மா தான் இருக்கேன், நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம் பார்த்தா சொல்லுங்கள் மேடம். தம்பிட்டே சொல்கிறேன், நீங்களும் ப்ரோ ஃபேஸ்புக்கில் ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது போட்டு ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ இன்ஸ்டா ஃபேஸ்புக் உள்ளது. ஆ ப்ளீஸ் ப்ரோ. ஓகே வந்துடுறேன். சரி தேங்க்ஸ் ப்ரோ. ஆ போதும்.
இந்த படுறா இவனே ஆடுறா. ஏ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். சத்யா அந்த பையன் என்ன மேடம் சொல்றான் அப்படின்னு மட்டும் கேட்டுங்க. மேடம் அந்த பையன் என்ன மேடம் சொன்னான்? கட்டிப்பறானு அந்த பாயிண்ட காட்டுறா. என் தம்பி தம்பி பாப்பில நீ நீ பாக்குறியா? அவன் தங்கச்சோட தம்பி நல்லா தான் இருப்பான். ப்ரோ தன்னிடம் இரண்டு வெடிகுண்டுகள் இருப்பதாக குறிப்பிட்டு விட்டு அந்த சூழ்நிலையை சமாளிக்க வேண்டும். சரியாக சமாளிப்பவரே வெற்றியாளர் ஆவார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட ரெண்டு வெடிகுண்டு இருக்கு, போட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லு. அவருக்கு ஒரு சல்யூட் ஒண்ணு வச்சுட்டு சொல்லிட்டா அடிப்பாரு. அது அப்புறம் பாத்துப்போம். பாத்துக்கலாமா? சொல்லு சொன்னா ரெண்டு பாயிண்ட். பாயிண்ட் என்ன சொல்லு? பாயிண்ட் வேணும். அவர் போலீஸ் தான் இல்ல, சும்மா எஸ் சார். சார் நம்மள ஃபுல்லா போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். கொஞ்சம் டைப் பண்ண மாதிரி அப்படியே ஸ்லோவா பண்ணுங்க. கவலைப்படாதீங்க சார், என்கிட்ட ரெண்டு குண்டு இருக்கு, நம்ம எப்படியா தப்பிச்சிடலாம். இங்கடா தெரியலடா. உங்களை மாட்டாம நான் வெளிய கூட்டி போறேன் சார். நானே குண்டு வெச்சிருக்கேன். நானே குண்டு வெச்சிருக்கேன். நீங்களே குண்டு வெச்சிருக்கீங்களா சார்? அப்ப ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள சார். தேங்க் யூ சார். சல்யூட் பண்ணுங்க. தேங்க் யூ சார். வா வா. ஹேண்ட் ஷேக் சார். வா 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 வா. சூப்பரா சூப்பரா சூப்பரா. அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கா ராஜ்மோகன். பார்க்கும்போது அப்படியே வச்சிருக்கோம். இல்ல இல்ல அப்படியே வச்சிருங்க. இப்ப திருப்பாரு எப்படியும் பாப்பான். பார்க்கும்போது தெரிஞ்சு போட்டியாளர் தன்னிடம் கொடுக்கப்பட்ட ஸ்டிக்கி நோட்ஸை குறிப்பிடப்படும் நபரின் மேல் ஒட்ட வேண்டும். அதிக ஸ்டிக்கி நோட்ஸை ஒட்டுபவரே வெற்றியாளர் ஆவார். ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அங்கே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்டு தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் போய் அதை எடுக்கணும். ஓடக்கூடாது, நடந்து தான் போகணும். அதையும் ரிவர்ஸில் தான் போகணும். மூணு வாக்கில் 3-2-1 கோ. ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு. காரே அவன்கிட்ட ஸ்டிக்கி நோட் வாங்கிக்க. கொடு 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 பங்க கொடு.
ஆளுக்கு ஒன்னொன்னு சூப்பர்ண்ணா ஓகேவா. ஸோ அவன் முதுகுல யார் அதிகமா ஸ்டிக்கி நோட்டை ஒட்டுறீங்களோ ஒன்னொன்னா தான் பிரிச்சு ஒட்டணும். அவனுக்கு தெரியாம ஒட்டணும், அவர் பார்த்துட்டாருன்னா அவுட்டு. இந்த ஒரு அண்ணன் இந்த காக்கி சட்டை போட்டுருக்காராடா அண்ணா, ஒரு நாள் ஒட்டிட்டானே என்ன தெரியுங்க சொல்லுங்கண்ணா, நான் பண்றேன்னு எடுத்துறேன் வாண விழா திரும்பினேன் அப்படிங்க. ஒன்று கேளுங்கண்ணே, அவர் தான் கஸ்டமர் இருப்பாங்க. வேறண்ணே வாங்கண்ண வாங்கண்ணே, டி ஷர்ட் வாங்கினேன். என்ன என்ன சைஸ்ண்ணே உங்களுக்கு எக்ஸல் காட்டாதீங்கடா, அசிங்கமா தெரியுண்ணா அது. ஆ ஆ என்ன சார் அவன் பக்கத்துல அப்துல் கலாம் இருக்காரு, ஒருத்தருக்கும் ஃபுல்லாக அளந்துட்டு. ஆ அதை மட்டுக்காரு, அதை பாரு என்னண்ணே காலு. ஆ ஓகே, தர வரைக்கும் இருந்துங்க. இந்த காலிலையும் அதே மாதிரி ஒரு தடவை அளந்துக்கிறேன். அப்படியே இருங்க, காலை அகட்டி வைக்க சொல்லு. காலை நல்லா விரிச்சு வைங்கண்ணே, விரிச்சு விரிச்சு. ஆ அப்படி வைக்கணும்ண்ணே, அப்போ தானே அளவு பார்க்க முடியும். இதில் வரைக்கும் 38 இருக்கு. ஓகே, இப்போ அந்த ஜிப்பு மட்டும் ஒரு தடவை அளந்துக்கிறேண்ணே. ஏன் ஒரே நிமிஷம், இந்த ஜிப்பு லென்த் மட்டும் அளந்துக்கிறேன், கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஆ அப்படியே விட்டு பின்னாடி எடுத்துகிட்டு போவோம். பின்னாடி எடுத்துருப்படா, கையு அப்படியே பிடிச்சிக்கோ. அவரை முன்னாடி பிடிச்சிக்க சொல்லு சார், நீங்க முன்னாடி பிடிக்க. ஓகே சார், ஓகே ஓகே சார், தேங்க்ஸ் சார். சூப்பர் 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 சூப்பரா உங்களுக்கு எடுத்துறேன் சார். வாங்க சார், போயிட்டு ஏதாவது லுங்கி இங்க இருந்தா எடுத்து கொடுத்துறாரு. பாத்துட்டீங்களா ப்ரோ, நம்ம ஆபீஸ்ல லுங்கி எங்க இருக்கு? நம்ம ஆபீஸா? எல்லாமே சாரி. காலையிலிருந்து எங்களை வச்சு செஞ்சிட்டீங்க, இப்ப எங்க நேரம்? தலைவர் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சிவாஜி ஸ்வாயின் ஸ்வாயின். பெரிய அருணாச்சலம் இடுப்பில் வேறு இதை கட்டிட்டு தான் இருப்பார். அது போட்டுக்கோங்க. நான் சின்ன பிள்ளைந்து ஒரு பெரிய ட்ரம்மர், மியூசிக் ஆரம்பித்தாலும் விட்டாமா தகுதம் 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 தான். இப்போ தான் தெரிஞ்சா அசோசியேட் ஸ்பான்சர் ரேஸ் இன்ஸ்டிடியூட்.